இது வந்து உருளைக்கிழங்கு பொடிக்கறி கேட்டிருக்காங்க, ஜெயின் ஃபுட் தான். உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிறகு பொடி கடைக்கி மசாலா வறுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, சீரகங்க, இதோட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் மசாலாவெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தள்ளிக்கடா, கொஞ்சம் கையில் திருக்கி இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு போட்டுலாம். இதுக்கு 1.5 கிலோ உருளைக்கிழங்குங்க. இது இதை கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். இதில் 1/2 ஸ்பூன் சர்க்கரைங்க ஒரு டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு இப்போ வேக வச்சதுதான், வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன், இருந்தாலும் அவ்வளோ உப்பு உங்களுக்கு இழுக்காதுன்றதால இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தாதுக்கு நம்ம வறுத்தம் பாருங்க, வறுத்து அரைச்சி வச்சுருக்க பவுடர் கருவேப்பிலை எல்லாமே இதிலேயே போட்டு அரைச்சதால வந்து நம்மளுக்கு இனிமேல் எதுவுமே இது போட தேவையில்லை. இது ரொம்ப நேரம் கிண்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவசரமாக ஆஃபீஸ் போகணும், ஸ்கூலுக்கு குழந்தைங்க கட்டணும்னா உடனே இறக்கலாம். ஏன்னா எல்லாமே வறுத்து தான் நம்ம நுணுக்கியிருக்கோம். அப்படி நேரம் இருக்குன்னா கொஞ்சம் நேரம் வறுக்கலாம் இல்லையே. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை வந்து உங்களுக்கு காரம், மிளகா மட்டும் உங்களுக்கு காரம் தேவையான அளவு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் நேரம் இருந்தோடனே இதை இறக்கிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஆனால் பவுடர்லாம் போகும் போது உங்களுக்கு எண்ணெய் வந்து இழுத்துரும். இதுலேயே கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கோங்க, ஆனாலும் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மேலே போட்டால் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து பூண்டு சேர்க்குறவங்க இதில் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஜெயின் ஃபுட் கேட்டுறதால பூண்டு நான் சேர்க்கலை இன்னைக்கு, வெங்காயம் பூண்டு வேணான்ட்டாங்க. அவ்வளோதாங்க, இதை இறக்க போகிறேன். முன்னாடியே உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க, இது வந்து பால் குளக்கட்டைக்கு இப்போ வேணால் பச்சரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேன். 2 அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துகிட்ருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு சுடுதண்ணி போட்டு இப்போ கலந்துட்டுருக்கேன். ஏன்னா கையில் கலக்க வராது இப்போ, அதனால் கரண்டியில் கலந்துட்டுருக்கேன். சுடுதண்ணி போட்டு கலந்துட்டுருக்கேன். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் இதை பிசைஞ்சிடணும். இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதில் நெய் ஊற்றி இப்போ கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நல்லா, ஏன்னா நல்லா சுட வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். வெறும் பச்சரிசி மாவு தாங்க, அதில் சர்க்கரை, உப்பு, நெய், சூடு தண்ணி, அவ்வளோதான். இது போட்டு கலந்துக்கலாம். 1/4 வேக வச்சு போட்டுட்டோங்க. இன்னும் இருக்குது உருட்டுறதுக்கு, கொஞ்சம் போடுறதுக்கு. நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த இப்படி 1 கரண்டி வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். முடிஞ்சிருச்சு, இப்போ பால் குழக்கட்டையும் முடிச்சிட்டோம். Thank you.